கோலிஸோட ரைஸ் பார்ட் 4 விட்டுருக்கான்னு சொல்லாங்க. ஏற்கனவே கண்டினியூ ஸ்டோரி தான், போன வாரம் விட்டுருந்தாங்க 3 சீசனு, இப்போ 4வது சீசன் விட்டுருக்காங்க. கண்டினியூஸ் என்ன நடக்குதுன்னா, நம்ம உரண்டோட ஆட்களை வந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சு அவன் உரண்டை வந்து கொள்றக்குள்ளே இன்னொருத்த கொண்டுருவான். அது கொண்ட உடனே உரண்டை வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. புகழ் அவங்க தான் வந்து இதில் வில்லன் கேரக்டரில் உரண்டை கேரக்டரில் பண்ணுறாரு. அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீக்வன்ஸில் இவங்கள காட்டுறாங்க. அந்த ஆட்சி மெஸ்ஸில் இருக்க 4 பேர் அன்பு இவங்களாக இருக்காங்க பாருங்கள். அந்த கோலிஸோடில் வந்து டீமே வந்து அப்படியே இருக்கான்னு சொல்லாங்க. ஒரு டெம்போவில் வந்து நம்ம இமான் அண்ணாச்சி வந்து ஹெல்ப் பண்ணுவார், இந்த மாதிரி கடை எங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நல்லா ஹோட்டல் ரன் ஆகும். இந்த மாதிரி ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம உரண்டை அவங்க போகிறாங்க. அந்த ஹோட்டல்கிட்ட உரண்டை போய் என்ன பண்ணுறாரு, நைட் டைமு யாரையும் கொண்டுட்டு கத்தியில் வந்து ரத்தமாக இருக்குது, அந்த ரத்தத்தை வந்து தண்ணி ஊற்ற சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் பயப்படுறான். அப்படி தண்ணி ஊற்ற சொன்ன பயந்தவன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஜக்கை எடுத்துகிட்டு போயிடுறான். போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த உரண்டை ஆளுகள்லாம் சேர்ந்து ஹோட்டலை க்ளோஸ் பண்ணவெல்லாம்னு அந்த பையன் வந்து கத்திட்டு இருக்கான். லைட் ஆஃப் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க உரண்டையோட ஆளுக்கு. அதே மாதிரி சேர்லாம் போட்டு எல்லாம் சரக்கு அடிக்கிறக்கு அங்கேயே உட்காறாங்க. சரக்குலாம் அடிக்கூடாது, இது வந்து புனிதமான இடம், கடவுளோட இடம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உரண்டை இருந்துட்டு இங்கே வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கியாடா, நான் அவங்க நைட்டு கடைசாத்த வந்திருக்கான், நீ வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி சரக்கு அடிச்சு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உரண்டை வந்து சாப்பிட்டதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க அமௌண்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டு அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அதை உரண்டை என்ன சொன்ன பாருங்க, அவர் வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் மாதிரியே வந்து பிஹேவியர் பண்ணுறாரு. அந்த 4 பையனுக்கு சந்தேகம் வருது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சி மெஸ்ஸில் இருக்கிற அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஆட்சி அம்மா வந்து எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ஷன் எடுக்குது, எவ்வளோ செலவாயிருக்கு எவ்வளோ இதாக இருக்குது, நீங்கள் எல்லாம் வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஆட்சி அம்மா என்ன சொல்லுதுன்னா நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு புது டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இலை இட்லின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷு பண்ணுறாங்க. அது வந்து அங்கே இருக்கவங்க ஒரு செஃப் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதை மாதிரியே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த இட்லி பிடிச்சி போயிடுது. அந்த இதில் அந்த கடைக்கு அது ஒரு ஃபேமஸ் ஆயிடுதுன்னே சொல்லுவாங்க. ஆச்சி அம்மா உடனே வந்து அந்த பையன்ட்ட சவால் விட்டு போகுது. வார்த்தையாக ஆச்சி அம்மாவே ஓனராட்டவே செய்யுது எல்லாமே, இனி செஃப் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இமான் அண்ணாச்சி வந்துட்டு நம்ம இவங்க இருக்காங்க பாருங்க அம்மா அபிராமி, அவங்களோட இதை வச்சு யார் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பையனை வச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாக போகும். அது ஒரு ஃபன் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவங்க சேரனை வச்சு ஒரு கதையை மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வருவான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆச்சி மெஸ் பழைய கடை இருக்கும் பாருங்க, அங்கே வந்து தேவையில்லாத பொருளை கொண்டு வந்து உள்ளே வச்சு சாவியை பூட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போனோன்னே இந்த எபிசோடு அப்படியே க்ளோஸ் ஆகுது. 4th எபிசோடு நீ கண்டினியூ ஸ்டோரி வந்தால் தான் தெரியும். கதை இதோட முடிய போகிறது இல்லை, இன்னும் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் கோலிஸோட ரைஸ் வெப்சீரிஸ் தொடர்ந்து பார்த்து வரீங்களா, உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தன்னு ஒன்று ஒன்றா விடுறதுக்கு ஒரு 3 சீரிஸாக விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு என்னோட கருத்தாக இருக்குது. கோலிஸோட ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பாட்டெல்லாம் அதில் வர்றதெல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கான்செப்டில் போகுது, இந்த ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பை வர்ஸ்.